இன்னைக்கு நாம 2022 போன வருஷம் ரிலீஸ் ஆன த்ரூ த டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ் பார்க்க போறோம். அதுவும் கொரியன் சீரீஸ். மக்களே, நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண போது. இது வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டதுலயே ஒரு பெஸ்டான சீரீஸா இருக்க போது. இந்த சீரீஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கொஞ்சம் உட்கார்ந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணவனே இவன் தான் கொலகாரனா இருப்பானோ அவன் தான் கொலகாரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கதையுடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு கொடூரமான சைக்கோ கடைசி 10 மாசத்துல மட்டும் 12 பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அந்த சைக்கோவை நம்ம ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற விஷயம்லாம் தாண்டி, கதைக்குள்ள கதை, கொலைக்கு மேல கொலை, சைக்கோக்கு மேல சைக்கோ அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒவ்வொரு எபிசோட்லயுமே எக்கச்சக்கமான ட்விஸ்ட வச்சிருப்பாங்க. சரி வாங்க, ஹீரோவோட சேர்ந்து நம்மளும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே 1975 மே மாசம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க, ஒரு தீம் பார்க்ல காமிக்கிறாங்க. எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயும் ஹீரோடைய அம்மாவையும் காமிக்கிறாங்க. என்னடா ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குஞ்சான காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஹீரோ வளர்ந்து பெரிய பையனாயிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு ஒரு படகை ஓட்டி விளையாடிட்டே இருக்கும் போது முன்னாடி ஒரு போட் வந்து முட்டுது. ஆக்சுவலா 3 போட்டும் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி முட்டிக்க, நம்ம ஹீரோடைய கையில ஒரு பலூன் இருக்கும். அந்த பலூன் மேல பறந்து போக இவர் அந்த பலூனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிறாரு. ஐயோ என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் எகிரி நம்ம ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணும் போது, நம்ம ஹீரோ அந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டிருப்பாரு, அதையெல்லாம் பிச்சுட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போக இவர் அப்படியே துடிக்கிறாரு, காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா பைப்ல ஸ்டன் ஆகி நிக்கிறான், ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறான். என்ன பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணிக்குள்ள ஒரு பொண்ணுடைய டெட் பாடி இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ உறைஞ்சு போயிருக்க, அப்ப யாரோ கைய விட்டு நம்ம ஹீரோவை மேல தூக்குறாங்க. மேல வந்த ஹீரோ உள்ள ஒரு டெட் பாடி இருக்குன்னு சொல்லிருப்பாரு போல. அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணுடைய டெட் பாடியை மேல தூக்கி போஸ்ட்மார்ட்டம்க்கு அமுச்சு வைக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் பாத்துக்கிட்டே இருக்கும் போது அங்க அந்த டெட் பாடி சரியா போத்தாம போயிட்டு இருக்கு, கால் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனா இருந்தாலுமே ஹீரோ ஓடி போயிட்டு அந்த காலை ஒழுங்கா போத்தி விட்டு சாரி ஆன்டி அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே அம்மா கறி இந்த விஷயத்த பாத்துட்டு டே மகனே அங்க போயிட்டு என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தூக்குறாங்க. நம்ம ஹீரோ கூட்டத்துல ஒரு ஆளை மட்டும் நோட் பண்றாரு, பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டா இருக்கான், கேப் போட்டு அவம்பாட்டு சைலண்டா அங்கிருந்து கிளம்ப. அவனையே அப்படியே க்ளோஸ் அப்ல காமிச்சு இங்க அப்படியே இந்த சீரீஸுடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா 1998 நம்ம ஹீரோ வளர்ந்து ஒரு பெரிய போலீஸாவே ஆயிட்டாரு. இப்ப அப்படியே நைட் டைம்ல ஊருக்குள்ள ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு யாருகிட்டயோ போன் பேசிக்கிட்டு போறா, பார்த்தா ஆம்பளை வாய்ஸ் கேக்குது. இது பொண்ணே கிடையாது மக்களே, ஆம்பளை தான், போலீஸ் தான். கடந்த 10 மாசத்துல மட்டும் தொடர்ந்து 12 பொண்ணுங்க ஒரே மாதிரி ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு சீரியல் கில்லர் தான் பண்ணிட்டு இருக்கான். அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னா போலீஸ் எல்லாம் பொண்ணுங்க கேட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் காருக்குள்ள உட்காந்துட்டு அந்த கொலகாரனை நம்ம எப்படி பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, எங்க சார் பயங்கரமா குளிர்கிட்டு இருக்கு, எனக்கு வேற நைட் டியூட்டி போட்டு கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க, எனக்கு எல்லாம் எப்ப நான் வீட்டுக்கு போவன்னு தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இதான் நம்ம வேலை, இந்த வேலையை நம்ம பார்த்தா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கட் அண்ட் ரைட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல சமயம் பனி பெய்ய ஆரம்பிக்குது. இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் உடனே சீஃபுக்கு கால் பண்ணி, இங்க சமயம் பனி பெஞ்சுகிட்டு இருக்கு, நான் வீட்டுக்கு போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் கேப்டனே வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு வீட்டுக்கு போகலாம் விருப்பம் கிடையாது, நீ வேணா கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவன் பாட்டு நாங்க வந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ ரொம்ப நேரமா காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, ஒன்னும் வேலைக்காகல, சரி ஓகே இறங்கியாச்சு நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சா அங்க ஒருத்தன் சிகப்பு கலர் கேப் போட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க ஒரு கொலகாரனை தேடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவனை வந்துட்டு ரெட் கேப் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எங்க கொலை பண்ண போனாலும் எந்த போன ரேப் பண்ண போனாலும் சிகப்பு கலர்ல கேப் போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் இது வரைக்கும் போலீஸ்க்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம். இவனும் சிகப்பு கலர் கேப் போட்டுட்டு வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்றான் அப்படின்னா ஒருவேளை இவன் தான் அந்த சைக்கோவா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அந்த வீட்டுக்குள்ள என்னடா பண்ற, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட, பையன் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க, ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ பின்னாடியே விரட்டிட்டு ஓட, அவன் சம வேகமா ஓடுறான் மக்களே, சரியான உசைன் போல்ட்டுக்கு பிறந்தவனா இருப்பான் போல. நம்ம ஹீரோ அதுக்கு மேல வேகமா ஓடி போயிட்டு அவனை பிடிச்சி போல புலன் புலந்து அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக, அங்க போனதுக்கு அப்புறம் கேப்டன் மத்த போலீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே பேச மாட்டான். இப்ப நம்ம ஹீரோ இந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சுட்டு தனியா போயிட்டு வேற ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ போலீஸ் வந்துட்டு ஒருத்தனை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவன் அந்த ரெட் கேப் கில்லர் கிடையாது, ரெட் கேப் கில்லருடைய பேரை சொல்லி
பண்ணிட்டு காபி கட் கில்லர் மாதிரி இவனும் நிறைய பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்கான். இவனை போலீஸ் புடிச்சிட்டாங்க, ஆனா உண்மையான ரெட் கேப் கில்லரை எப்பதான் போலீஸ் பிடிக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல எதுக்கோ செக் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப, அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த வாட்டி வரும்போதாச்சு குழந்தையுடைய அப்பாவை கூட்டிட்டு வாங்க, இந்த மாதிரி தனியா வராதிங்க, சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா போல மக்களே, அதுக்கு செக் பண்ண வந்திருக்கா. இப்ப அப்படியே இந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பி ஒரு பஸ் புடிச்சு இந்த பொண்ணு இறங்க வேண்டிய இடம் வந்தவனே இறங்க, இந்த பொண்ணுக்கு பின்னாடியே ஒருத்தன் சிகப்பு கலர் கேப் போட்டுட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு மழையில் நனைஞ்சிட்டு போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல சந்தேகப்பட்டு திரும்பி பார்க்கும் போது அவன் இந்த பொண்ணு பாக்குறான் அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிட்டு அவனும் ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்க, இந்த பொண்ணு அவனை பெருசா கண்டுக்காம இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல இந்த பொண்ணுடைய அம்மா நிக்கிறாங்க. அம்மா இங்க என்ன பண்றீங்க, மழை வேற பெஞ்சுகிட்டு இருக்கு, வீட்டுக்கு போலயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உன்னை பார்க்கதான் வந்தேன், வீட்டுல ஆளை காணும், நிறைய சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்கேன், ஒழுங்கா வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தமாவே சாப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, அம்மா நைட் ஆயிடுச்சு, சமயம் மழை வேற பெஞ்சுகிட்டு இருக்கு, வாங்க உள்ள போலாம், நைட் என் கூடயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும், நீ போயிட்டு மறக்காம கதவை போட்டிட்டு சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு அவங்க அம்மா கொடுத்த விஷயத்த குக் பண்ணிட்டே இருப்பா. இப்ப அப்படியே திடீர்னு எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ள வந்து இந்த பொண்ணை பிடிப்பான் பாருங்க. இந்த பொண்ணு குயோ முரோனு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் வந்தவன் இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியுது மக்களே. அட எருவட்டை எருமைக்கு பிறந்தவனே, அநியாயமா வந்து பயமுத்திட்டியடா அப்படின்னு சொல்ல சும்மா ஃபன்னுக்கு அப்படின்னு சொல்றான். சரி இன்னைக்கு நைட் என் கூட தானே ஸ்டே பண்ண போற, எங்கேயும் போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கே நல்லா தெரியும் நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, பிளீஸ் பா இன்னைக்கு மட்டும் ஸ்டே பண்ணு, எனக்கு ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, எல்லாமே நமக்காக தானம்மா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும், இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணும், நிறைய செலவு இருக்கு இல்லையா, அதுக்கு நான் போயிட்டு சம்பாதிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ண, இந்த பொண்ணு சும்மா என்னப்பா வேலை, அது ஒரு டென்ட் பார் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேச பையன் கோவப்பட ஆரம்பிக்கிறான். நான் என்ன பண்ணாலும் உனக்கு இலக்காரமா தான் தெரியும், ஏன் டென்ட் பார் வச்சவெல்லாம் சம்பாதிக்க கூடாதா, எப்பயுமே நீ என்ன இலக்காரமா தான் பேசுவியா அப்படின்னு சொல்ல மாத்தி மாத்தி சண்டை போடுகிறாங்க. பையன் சம டெம்பர் போல கோவப்பட்டு கையை வச்சு அந்த பொண்ணை குத்த போவான், குத்த மனசு இல்லாம அங்க இருக்கிற செவுத்துல குத்துறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அம்மாவை காமிக்கிறாங்க. அம்மா போயிட்டு டாக்ஸி பிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் இந்த பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த பாய் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு மேல ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு அப்படியே துடி துடிச்சு இறந்து போறா. இங்க சீனை கட் பண்ணி அப்படியே ஒரு கடைக்குள்ள காமிக்கிறாங்க. ஒரு ஆளு ரெயின் கோட் போட்டுட்டு கடைக்குள்ள போயிட்டு என்னமோ தேடிக்கிட்டு இருக்கான். இந்த ஆளை பார்த்து அந்த கடையில இருக்கம்மா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டிவி நியூஸ்ல இந்த சைக்கோ நைட் டைம்ல பொண்ணுங்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா, கொலை செய்யப்பட்ட பொண்ணு நியூடா கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க இந்த அம்மா அப்படியே அந்த ஆளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் கிட்ட போக இவங்க பயந்துட்டு ஒரு பக்கம் கட்டை எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் போன் எடுக்கிறாங்க. என்னாச்சு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை ரிமூவ் பண்ணும் போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா பயப்படுறீங்க, நானும் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஐடி கார்டை காமிக்கிறாரு. காமிச்சிட்டு அந்த சாக்லேட் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் வளர்ந்து எவ்வளவு பெரிய எருமாடு மாதிரி இருக்க, போலீஸா வேற இருக்க, இந்த டைம்ல தான் நீ சாக்லேட் வாங்க வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஹீரோ பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோடைய சீஃப், நம்ம ஹீரோடைய டீம் எல்லாம் அங்க போயிட்டு இருப்பாங்க. இவர் உள்ளுக்குள்ள போகும் போதே அந்த கதவுல வந்துட்டு 2 அப்படின்ற நம்பர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த கதவை ஃபோர்ஸ் என்ட்ரியா, அதாவது பூட்டை உடைக்க ட்ரை பண்ணி அந்த பூட்டை உடைச்சி திறந்துட்டு உள்ள போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும் போது அந்த பொண்ணு நியூடா கிடக்குறா. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு, இந்த பொண்ணுக்கு ஃபேமிலின்னு சொல்லிட்டு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரே ஒரு அம்மா மட்டும் இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொன்னவனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் இறந்து போன பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு டெட் பாடியை பார்த்துட்டு. இவர் கண்ணில் பாக்குற எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டு இறந்து போன பொண்ணுடைய அம்மாவை ஹாஸ்பிடல்ல பாக்குறாரு. அவங்க ஒரு மாதிரி மயக்க நிலையில இருக்காங்க, அவங்கள பார்த்து அப்படியே ஃபீல் பண்றாரு. கால் வந்துட்டு சரியா போத்தப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை கொஞ்சம் நல்லா போத்தி விட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோ உட்காந்துட்டு என்னமோ யோசிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோடைய அம்மா வந்து டோரை ஓபன் பண்ணி, தம்பி என்னப்பா தூங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா தூங்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க. ஹீரோக்கும் ஹீரோடைய அம்மாக்கும் பெருசா செட் ஆகல, பெருசா பேசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப
கண்டிப்பாகவே எங்கள் சீனை கட் பண்ணி புதுசாக ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. இந்த கண்ணாடிக்கார போலீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டீமுடைய ஹெட்டு. இவர் இவருக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் எதுக்கு புரிஞ்சிக்க மாட்டீங்க, இப்படி மட்டும் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குனீங்க அப்படின்னா குற்றத்தை நம்ம தடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளை ஈஸியாகவும் நம்மளால் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் இப்போ எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, ஏற்கனவே நமக்கு 1000 வேலை 1000 டிபார்ட்மெண்ட் இருக்குது, இப்போ நீ போயிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் ஒழுங்காக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை யாரும் பெருசாக மதிக்க மாட்டுறாங்க. இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றம் நடக்குது, ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு யார் பண்ணா அப்படின்ற விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யார் பண்ணா, எதுக்கு பண்ணா, அவங்களுடைய உள்நோக்கம் என்ன, அவங்க கொலை பண்ணும் போது என்ன மனநிலையில் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக விசாரிச்சு அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நடந்த குற்றத்தையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், இதுக்கப்புறம் குற்றம் நடக்காமையும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சீஃப் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மூணு பேரும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பொண்ணை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை யாரும் ரேப் பண்ணல, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து எங்களால எந்த டிஎன்ஏவும் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு எந்த டைம்ல இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க, நைட்டு 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள இந்த பொண்ணு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல யார் இந்த பொண்ணு கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும் போது அந்த பாய் ஃப்ரெண்ட் தான், அவன் தான் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவன் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும் போது, அவன் ஒன்றும் என்னுடைய ஃப்ரெண்டு கிடையாது, நானும் அவனும் ஸ்கூல் ஒன்னா படிச்சோம், அதுக்கப்புறம் அவன் வேற பாதையில போயிட்டான், நான் வேற பாதையில போயிட்டேன், எனக்கும் அவனுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ சொல்ற நாங்களும் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃபும் அசிஸ்டன்ட்டும் இங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோக்கும் சீஃப்க்கும் சுத்தமா செட்டே ஆகல அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஊர்ல வேற ஒரு டீம்ல இருந்திருப்பாரு, மக்களே அங்க இருக்க சீஃபை நம்ம ஹீரோ மதிக்கல அப்படின்னா இந்த டீமுக்கு மாத்தி அமைச்சிருக்காங்க. இப்ப அப்படியே சீஃபும் அந்த அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு இந்த ஃப்ரெண்டு காரனை பார்க்க போறாங்க. அவங்க கடையெல்லாம் போட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான், அவங்க கிட்ட போயிட்டு ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, சார் நான் என்ன பண்ண, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னுடைய வருங்கால மனைவிய கொடூரமா கொலை பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு மனசே உடஞ்சு போது, என்னது அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நடிக்காத வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது, முதல்ல வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எல்லாருக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க, சார் சத்தியமா நான் ஒண்ணும் அவளை கொலை பண்ணல, அவ இறந்து போன விஷயமே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிய வந்துச்சு, அதுவே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு, நான் எதுக்கு என்னுடைய காதலிய கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது, அதை தெரிஞ்சுக்கதான் நானும் ட்ரை பண்றேன், நாங்க போயிட்டு செக் பண்ண வரைக்கும் உனக்கு எதிரா எக்கச்சக்கமான ஆதாரங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த பொண்ணு இறந்து போன சமயத்துல நீ மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருந்திருக்க, நீ வீட்டுக்குள்ள இருந்த அப்படின்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாம வீடு முழுக்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு உன்னுடைய கைரேகைகள் உன்னுடைய டிஎன்ஏ எல்லாம் கிடைச்சிருக்கு, நீ வசமா மாட்டிக்கிட்ட, உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, சார் சத்தியமா நான் கொலை பண்ணல சார் அப்படின்னு சொல்றான். டேய் நீ தான் அந்த ரெட் கேப் கில்லரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனது ரெட்டு கேப்பு கில்லரா அப்படின்னு சொல்லிட்டு அவனே முழிக்கிறான். இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக், நம்ம ஹீரோ அந்த கடக்காரமா கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது, நான் அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை பார்த்தேன், மழையில நனைஞ்சிக்கிட்டே போனா, பின்னாடி எவனோ ஒரு பையன் கேப் போட்டுட்டு போனா, அதுவும் சிகப்பு கலர் கேப்பு அப்படின்னு சொல்லும் போது அவன் பார்க்க எப்படி இருந்தான், ஏதாவது அங்க அடையாளங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, இவ்வளோ ஹைட் இருந்தா, அதாவது அந்த பொண்ணை விட கொஞ்சம் ஹைட் கம்மியா இருந்தா, மத்தபடி ஃபேஸ் எல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த சீஃப் சொல்லி, நீ தான் அந்த சைக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாவ் நான் அந்த பொண்ணையே கொலை பண்ணலன்னு சொல்றேன், இதுக்கு முன்னாடி 12 பேரை கொலை பண்ண கேசியும் என் மேல போட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், ஆதாரங்கள் எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு, நீ வசமா மாட்டிக்கிட்ட, உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. சார் இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஆனா உண்மையிலேயே நான் பண்ணல சார் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அந்த விஷயத்த நீ தான் நிரூபிக்கணும், இந்த பொண்ணு இறந்து போன சமயத்துல நீ வெளியே இருந்திருக்க, அதாவது வெளியே இருந்தேன்னு சொல்ற, ஆனா அந்த டென்ட் பார்ல வந்து நாங்க விசாரிச்சு பார்க்கும் போது நீ அன்னைக்கு நைட் அந்த டென்ட் பாரியே ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு போனவன் அங்க போவாம எங்க போன, போய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல சார் சண்டை போட்டுட்டு போனேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் நான் அன்னைக்கு நைட்டு போயிட்டு கடையவே ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்றான். நீ மேலும் மேலும் போய் சொல்றப்பா தம்பி, நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கொலகார கூட்டத்துல மெம்பரா இருந்தியே, அந்த விஷயம்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தெரியாது, நான் யாரையும் கொலைலாம் பண்றது கிடையாது, சும்மா அந்த கூட்டத்துல சுத்திக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து
எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடையை வச்சு அந்த பொண்ணையும் லவ் பண்ணிட்டு ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எனக்கு அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும்னு தோணல அப்படின்னு சொல்லும் போது, சரி அந்த பொண்ணு சாகும் போது பிரெக்னண்டா இருந்தாலே உன்னுடைய குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்துச்சு, அப்ப கூட எப்படிடா உனக்கு அந்த பொண்ணை கொலை பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னது அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருந்தாலா, அதுவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ஃப்ரெண்டோடைய 10th கடைக்கு போறான். போயிட்டு பார்த்தா அது பூட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரன் கண்டிப்பா அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா இவன் கொலை பண்றான் அப்படின்னா எதுக்கு இவனுடைய கைரகையெல்லாம் விட்டு போனோம், இவன் கொலை பண்ணிருந்தா கண்டிப்பா அந்த டெட் பாடியை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு தான் பாத்திருப்பான். அந்த பொண்ணை நியூடா போட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அந்த ஏரியாவை பத்தி விசாரிக்க சொல்லும் போது, பெருசா கிரைம் எல்லாம் ஒன்னும் நடக்கல, அங்க இங்கன்னு சொல்லிட்டு 2-3 திருட்டு சம்பவம் மட்டும் நடந்திருக்கு, அந்த கேஸையே இன்னமும் அந்த ஏரியா போலீஸ் முடிக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்ப உள்ளுக்குள்ள அந்த ஃப்ரெண்டுக்காரன் பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோ போயிட்டு பார்க்கும் போது சீஃப் அவனை போட்டு பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்காரு. அதுவும் கையில கிளவுஸ் மாட்டிட்டு ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, நீ தானே கொலை பண்ண, நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ போயிட்டு சார் என்ன பண்றீங்க, அவனை எதுக்கு அடிக்கிறீங்க, அடிச்சு நீங்க அவனை ஒத்துக்க வச்சா கூட நாளைக்கு கோர்ட்ல வந்துட்டு இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நிரூபிக்க முடியாது, நீங்க தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்க நீ யாரா, இந்த கேஸை எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் எனக்கு சொல்லி கொடுக்காத, உன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் நண்பன் அப்படின்றதுக்காக எல்லாம் சொல்ல வரல, உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கொலைகாரன் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அந்த ஆதாரங்கள்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆதாரங்கள்லாம் பொய்னு சொல்ல வரல, இவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னே வச்சுக்கோங்களேன், கொலை பண்ணவன் தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்ணுவானா, டெட் பாடியை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவானா, இல்ல அப்படின்னா அமைதியா கடைக்கு போயிட்டு திரும்பி வருவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனை நான் விசாரிச்ச வரைக்கும் சரியான சைக்கோ பயலா இருக்கான், இதுக்கு முன்னாடியே ஒரு கொலகார கூட்டத்துல மெம்பரா இருந்திருக்கான், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கான்ற விஷயம் கூட இவனுக்கு தெரியாம இருந்திருக்கு, ஒருவேளை அந்த பொண்ணு வேற யார் கூடயோ கனெக்ஷன் வச்சு கர்ப்பமாயிட்டு அந்த விஷயத்த சொல்லாம மறைச்சி இவன் கோவப்பட்டு கொலை பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, சும்மா இந்த கேஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காம ஒருபடியா போயிட்டு ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, நம்ம ஹீரோ அமைதியா போயிட்டாரு. ஹீரோ வந்துட்டு செம்ம கோல் மக்களே, எவ்வளவு பெரிய சம்பவம் ஆனாலுமே பெருசா ரியாக்ட் பண்ணாம பயங்கர கூலா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றவாரு. இப்ப அப்படியே இங்கிருந்து கிளம்பி மறுபடியும் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறாரு. போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பூட்டை பாக்குறாரு, பூட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா உடைக்கப்பட்டு உள்ளுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டோருக்கு பக்கத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டிருக்கு. இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கொலக்காரன் எப்படி உள்ளுக்குள்ள வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, டோர் மூலமா மட்டும்தான் வந்திருக்கான், ஏன்னா ஜன்னல் கதவுலாம் செம ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்ப இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு மேலேயே இந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, அந்த பாட்டியை கூப்பிட்டு கீழே உட்கார வச்சு இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதான், வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களாம், பெருசா எதையும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஏரியால நிறைய திருட்டு சம்பவம் நடக்கும், என் வீட்டுக்குள்ள இருந்து கூட எவனோ ஒருத்தன் என்னுடைய நகையெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான், ஆனா அது வேல்யூ கம்மி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எனக்கு நகையை மீட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பாட்டியுடைய வீட்டுக்கு பக்கத்துல 233 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு பார்த்துட்டு இது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு சரியா தெரியல, என்னுடைய பேர பசங்க அடிக்கடிக்கு என்ன பார்க்க வருவாங்க, அப்படி வரவங்க ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இங்கிருந்து கிளம்பி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த ஏரியால நிறைய திருட்டு சம்பவம் நடந்திருக்கான், கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஃபைல் மட்டும் பண்ணிருக்காங்க, விசாரிக்கவே இல்லையா, சரி எந்தெந்த வீட்டுல கேஸ் கொடுத்திருக்காங்களோ எல்லா அட்ரஸையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த வீட்டுடைய வால்ல ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும் போது இந்த வீட்லயுமே 233 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இவர் இந்த விஷயம் பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு அக்கா கதை ஓபன் பண்ணிட்டு தொடப்ப கட்டிய கொண்டுட்டு வந்து போட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க, தொடப்ப கட்டிய பிஞ்சு போயிடும் போல. ஏமா என்னமா பண்ற, நான் போலீஸ்மா போலீஸ்மான்னு கத்த, எனது போலீஸா, திடீர்னு வந்தீங்க வீட்டு வாசல்லயே நின்னுட்டு காலிங் பெல்ல கூட அடிக்காம என்னமோ லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருந்தீங்களா, அதான் பயந்து போயிட்டு ஏதோ திருட்டு பையன் போல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் நீங்க கொடுத்த கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன், உங்க வீட்டுல மொத்தமா எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானும் 2 பசங்களும் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது 2 குட்டி குழந்தைங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஹஸ்பண்டை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நானும் என் பசங்களும் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி இது என்ன நம்பரு, வீட்டு நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது என்ன நம்பரு அப்படின்லாம் தெரியல, நானே இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்க பசங்க ஏதாவது எழுதி விளையாடி இருப்பாங்களோ அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பசங்க வெளியே வராங்க. பார்க்கவே குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க. சரி ஓகே, இவங்களை விசாரிச்சு ஒன்றும் ஆக போறது கிடையாது, ஏன்னா அவங்களுக்குமே ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்பி மற்ற வீடுகளை போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு வீட்டுல போயிட்டு பார்க்கும்போது 22 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த வீட்டுடைய கதவை தட்டி யார் யார் வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் என் தங்கச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்றா. அப்படியே இன்னொரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல 2-3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அங்க விசாரிக்கும் போது நானும் என் பையனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து சொல்றாங்க. இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது இந்த வீட்டுல நானு என்னுடைய மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து சொல்றாரு. அந்த வீட்டுல 1-2-3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்ப நம்ம ஹீரோ இந்த விஷயம் எல்லாம் நோட் பண்றாரு. இந்த நம்பர் எல்லாம் என்ன விஷயத்த குறிக்குது அப்படின்னே புரியாம குழம்பிக்கிட்டு வெளியே வர அங்க ஒரு ஃபுட் டெலிவரி பாய் வேகமா வண்டியை ஓட்டிட்டு போறான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த ஊர்ல எந்தெந்த ஹோட்டல்ல இருந்து யார் யாரு ஃபுட் டெலிவரி பண்றாங்களோ எல்லா டீடைலும் எனக்கு வேணும், எல்லா ஃபுட் டெலிவரி பாய்ஸ் உடைய டீடைலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களால மட்டும்தான் வீட்டுக்குள்ள யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கா, அது ஆணா பெண்ணா, ஆண் தனியா வாழ்றாங்களா பெண் தனியா வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். வீட்டு வாசல் வரைக்கும் போக முடியும். அப்படி ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரி பாய் தான் 2-3 அப்படின்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். 2 அப்படின்னா பொண்ணு தனியா வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், 1 அப்படின்னா ஆணோட சேர்ந்து வாழ்றான்னு அர்த்தம், 3 அப்படின்னா குழந்தையோட சேர்ந்து வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்துட்டு 1-2-3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 வந்துட்டு ஆண், அதுக்கப்புறம் 2 வந்துட்டு பெண், 3 வந்துட்டு குழந்தை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ செம்ம பிரில்லியண்டா கண்டுபிடிப்பாரு. இந்த சீனை பார்க்கும் போது நமக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும். சரி சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்துட்டு எல்லா டீடைலும் கலெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்ல இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே அடுத்த சீன்ல நாங்க உண்மையான ரெட் கேப் கில்லரை புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாரு. பார்த்தா உண்மையிலேயே புடிச்சிட்டு இருக்காங்க மக்களே. இந்த சைக்கோ நம்ம கண்டிப்பா மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பட்ட பகல்ல கார் பார்க்கிங்ல வச்சு ஒரு பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த பொண்ணு பயங்கரமா கத்தவே அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க. போலீஸும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இவனை தொக்கா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்களேன், அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது கூட ரெட் கேப் போட்டே கூட்டிட்டு வராங்க. இப்ப அப்படியே ஸ்டேஷனுக்குள்ள காமிக்கிறாங்க. சீஃப் அந்த ஃப்ரெண்டுக்காரன நான் வந்துட்டு விசாரிச்சு முடிச்சிட்டேன், இவன் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். இவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த செல்ல அடைங்க அப்படின்னு சொல்ல இவனையும் கூட்டிட்டு போயிட்டு செல்ல வச்சு லாக் பண்றாங்க. நான் ஒன்றும் கொலை பண்ணல, நான் ஒன்றும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பையன் கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு. இதே டைம்ல ரெட் கேப் கில்லரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, நம்ம ஹீரோ சீஃப் கிட்ட போயிட்டு நான் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, டே கொலகாரனையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ இதையெல்லாம் வச்சு என்ன பண்ண போற, தூக்கிட்டு போயிட்டு குப்பத்தொட்டில போடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாருன்னு போயிட்டு அங்க திமுரா உட்காந்துக்க நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஃப்ரெண்டுக்காரன் கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த சீஃப் நோட் பண்ணிட்டு காதலிய கொலை பண்ணிட்ட அப்படின்னா நம்ப கூடாதா, என்னுடைய சர்வீஸ்ல நான் உன்னை விட பயங்கர மோசமான சைக்கோக்கள் எல்லாம் பாத்திருக்கேன், பெத்த அம்மா அப்பாவை தான் பெத்த பிள்ளைங்களை பொண்டாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடே இல்லாம கொலை பண்ணுவாங்க. சைக்கோக்களுக்கு காரணம் முக்கியம் கிடையாது, கொலை பண்ணும் அவ்வளவுதான், நீ சைக்கோ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த ரெட் கேப் கில்லர் பாத்துக்கிட்டே இருப்பான். பார்த்தவன் அவன் ஒன்னும் உண்மையான கொலகாரன் கிடையாது அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்த ஹீரோ நோட் பண்றாரு. யாரா அந்த பைத்தியம் பிடிச்ச வெட்டுக்கிளி, அவனை தூக்கிட்டு போயிட்டு ஜெயில அடங்கிட அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சுட்டு இறந்து போன பொண்ணுடைய அம்மாவை போயிட்டு பாக்குறாரு. பார்த்து பேச ஆரம்பிக்க, அநியாயமா என்னுடைய பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, சீக்கிரமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டுபிடிச்சாச்சு, இறந்து போன உங்க பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லும் போது என்னது என்னுடைய பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஷாக் ஆயிட்டு செமையா அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கிருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி இப்ப நம்ம ஹீரோ அந்த கண்ணாடிக்கார போலீஸ்க்கு கால் பண்றாரு. அந்த கண்ணாடிக்கார போலீஸும் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் போல மக்களே. முக்கியமா இந்த கண்ணாடிக்கார போலீஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரன்சிக் டீம் உடைய ஹெட். முக்கியமா இந்த ஊர்ல இவரை மாதிரி அந்த ஆதாரங்களை சேகரிக்க வேற ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட். நம்ம ஹீரோவும் கண்ணாடிக்கார போலீஸ்க்கு கால் பண்ணி மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல இவரும் கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோ இந்த கேஸ பத்தி எல்லாம் சொல்றாரு. ஆல்ரெடி இவருக்குமே இந்த கேஸ பத்தி நல்லாவே தெரியும். உன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போலீஸ் கேட்க, நாங்க ஒன்னும் நண்பர்கள்லாம் கிடையாது, ஸ்கூல் ஒன்னா படிச்சோம், அதுக்கப்புறம் நான் அந்த பையனை மீட் பண்ணது கூட கிடையாது, இது ஜஸ்ட் இந்த கேஸ். அவனை பார்க்கும் போது எனக்கு இன்னசென்ட் மாதிரி தெரியறான். அது மட்டும் இல்லாம இந்த குற்றவாளியை இப்ப நம்ம பிடிக்காம தப்பிக்க விட்டோம் அப்படின்னா இவன் வேற பொண்ணுங்களையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, அதை நினைச்சுதான் நான் பயப்படுறேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க இங்கன்னு பாக்குறாரு. மோஸ்ட்லி போலீஸ் வந்துட்டு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க
அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேஸ நோண்ட பாக்குறதுலாம் முட்டாள்தனமான காரியம் அப்படின்னு சொல்றாரு. யோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு சொல்ல அங்க இங்கன்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி வேற யாரோ தான் வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னா முதல்லயே அந்த பொண்ணு வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்து எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருந்து அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணிருப்பாங்க. ஒளியணும் அப்படின்னா கூட இந்த ரூம்ல பெருசா இடம் கிடையாது, பெட்டுக்கு கீழே இல்ல கபோர்ட்ல தான் ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு கீழே போயிட்டு பாக்கும்போது அங்க கேப்பே இல்ல. சரி கபோர்டுதான் போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க கபோர்டே இல்ல மக்களே, கொஞ்சம் துணி மட்டும் மாட்டி வச்சு அந்த இடத்த வந்துட்டு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஒரு கம்பி இருக்கு, இந்த கம்பியில ஏதோ ஒரு கை அச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அங்கிருந்து மட்டும் விரல் ரேகைகளை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் கால நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போக சீஃப் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே பயங்கரமா காண்டாகிறாரு. நான் முடிச்சு வச்ச கேஸ ஓபன் பண்ண பாக்குறியா அப்படின்னா நான் தப்பான குற்றவாளிய புடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கிட்ட மாட்டி விட்டு என்னுடைய வேலையவே காலி பண்ண பாக்குறியா, நீ என்னடா பைத்தியமா, எவனாச்சும் முடிஞ்சு போன கேஸ ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இந்த கேஸ் ஒன்னும் முடியல, அவன் குற்றவாளி கிடையாது, சைக்கோ வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை பிடிக்கதான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த சீஃப் சமையா கருப்பாயிட்டு அடிக்கவே கிட்ட வராரு. அங்க இருக்கவங்கலாம் புடிச்சு தடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அமைதியா அங்கிருந்து கிளம்பி வெளியே வர அந்த கன்னடிக்கார போலீஸ் கால் பண்றாரு. சரி ஓகே நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு மீட் பண்ண அங்கிருந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் நமக்கு கிடைச்சிது. ஆனா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை டேட்டா பேஸ்ல போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது யாரோடும் மேட்ச் ஆகல. ஒருவேளை இவன் புது கொலகாரனா இருப்பான் போல, புது குற்றவாளியா இருப்பான் போல அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி சம ஃபீலிங்கா இருக்கு. கண்டிப்பா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் கொலை பண்ணா அப்படின்னா டெட் பாடியை ரிமூவ் பண்ண பார்த்திருப்பான், தடயங்களை அழிக்க பார்த்திருப்பான், தேவையே இல்லாம விட்டுட்டு போயிருக்க மாட்டான், கொலகாரன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்ப ஆரம்பிக்கும் போது இங்க பாருப்பா இந்த கேஸ ஆல்ரெடி போலீஸ் முடிச்சு வச்சிட்டாங்க, பெருசா நீ வந்துட்டு மண்டையை போட்டு குழப்பிக்காம நான் புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய ஆபீசர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பேரு பிஹேவியர்ஸ் அனலைஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது இதுக்கு முன்னாடி குற்றம் எல்லாம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எப்படி குற்றம் பண்ணீங்க, உங்களை குற்றம் பண்ண இது தூண்டுச்சு, நீங்க எப்படி கொலை பண்ணீங்க, யார கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விசாரிக்க ஆரம்பிப்போம். அந்த விஷயம் அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர்ல குற்றமே நடக்க விடாம தடுக்கிறதுக்கு தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம வழி நடத்தணும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்ன மாதிரி பயங்கரமான ஸ்மார்ட்டான ஆளு, மத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிற ஆள் எனக்கு தேவைப்படுறாங்க, நீயும் வந்து ஜாயின் பண்ணுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இருக்கிற வேலையே பார்க்க முடியல, இதுல புது டிபார்ட்மெண்ட் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தயவு செஞ்சு யோசிச்சு பாரு, முடிஞ்சா இந்த புக்க படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுத்துட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. சீஃபுடைய டீம் நம்ம ஹீரோ எல்லாருமே சேர்ந்துக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டை அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்க ஒரு பொம்மையை படுக்க போட்டு இந்த பொண்ணை நீ எப்படி கொலை பண்ண பண்ணிக்காமி அப்படின்னு சொல்ல சார் சத்தியமா நான் கொலையே பண்ணல சார் அப்படின்னு சொல்றான். ஒழுங்கா பண்றா, ஒழுங்கா நடிச்சு காமிடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொல புலன்னு புலந்து அவனை அடிச்சு அவனை வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி பண்ணி வீடியோலாம் ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்த இவனுக்கு 12 வருஷம் தண்டனை கிடைக்குது மக்களே. இவன் அங்கதான் இருந்திருக்கான், கைரேகை இருந்திருக்கு, டிஎன்ஏ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நிரூபிச்சதுனால இவன் அந்த பொண்ணை பயங்கர கொளுரமா கொலை பண்ணி அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் டெட் பாடியை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 12 வருஷம் தண்டனை கிடைக்குது. இப்ப இந்த ரிப்போர்ட்லாம் நம்ம ஹீரோ படிச்சு பாக்குறாரு. இந்த கேஸ் முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்த்து செமையா காண்டாகிறாரு. இந்த சீஃப் வந்துட்டு இந்த கேஸ முடிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், தன்னுடைய வேலையை ஒழுங்கா கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஒரு ஹோட்டல்ல ஃபுட் டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நைட்டு 10 மணி ஆகுது, அப்போ கூட டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு வேலையை முடிச்சிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்ல சரிப்பா நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போயிட்டு உன் பாட்டியை பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் வெளியே போறான். உள்ளுக்குள்ள இருக்க பாஸும் இன்னொரு ஆளும் இந்த மாதிரி ஒரு பையனை உலகத்துல பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு நல்ல பையன் தன்னுடைய பாட்டியை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நானாட நல்ல பையன் அப்படின்ற மாதிரி இவன் அப்படியே ஒரு சிகப்பு கலர் கேப்ப தூக்கி மாட்ட ஆரம்பிக்கிறான். தக்காளி அப்படின்னா நீயும் ஒரு காப்பி கட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இவன் போயிட்டு ஒரு ஓரமா நின்னுட்டு அந்த பக்கம் யாராவது போயிட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணு மட்டும் தனியா போறா, அந்த பொண்ணு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு கதவு ஓபன் பண்றா. கண்டிப்பா இந்த பொண்ணு தனியா தான் இருக்கா அப்படின்ற விஷயத்த பாத்துட்டு செவரேகரி குதிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை பின்னாடி பக்கமா இருந்து அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு பயங்கரமா அப்படியே துடி துடிச்சு இறந்து போறா. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு இறந்துதான் போயிட்டாளா அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பொண்ணை நியூட் ஆகிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அட கட்டெலும்புக்கு பிறந்தவனே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு இறந்து போ
போனாலே அந்த பொண்ணையும் நீதான் கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி காமிச்சு இப்ப அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அந்த ரெட் கேப் கில்லரை பாக்குறான்னு ஜெயிலுக்கு போறாரு. போனா அவன் என்னால பாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து அமிச்சிடுறான். நம்ம ஹீரோவும் மாசம் மாசம் வார வாரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மனு தாக்கல் பண்றாரு. நான் அந்த கைதிய பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாட்டியும் அவன் ரிஜெக்ட் பண்ணி அனுப்ப, கடைசியா நம்ம ஹீரோ ஒரு ஐடியா யோசிக்கிறாரு. அவனுடைய அக்கௌண்ட்ல நம்ம பணம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் நம்மள பாக்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட்ல பணம் போட அவனும் நம்ம ஹீரோவை மீட் பண்ண ஒத்துக்கிறான். அப்படியே ஒரு நாள் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கில்லரை மீட் பண்றாரு. மீட் பண்ணி எதுக்கு என்ன பாக்க வரவே இல்ல, நான் அத்தனை வாட்டி மனு தாக்கல் பண்ணியுமே எதுக்கு ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மோஸ்ட்லி என்ன பாக்க யாரும் வரமாட்டாங்க, அப்படியே யாராவது வந்தாங்கன்னா கூட அது கண்டிப்பா கெட்ட செய்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, சரி அதை விடு, ஸ்டேஷன்ல அவனை பார்த்தோன்னே எப்படி அவன் கொலகாரம் இல்ல அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உனக்கு பணம் வேணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லனா பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க போலீஸா இருந்துட்டு இதெல்லாம் வந்து என்கிட்ட கேக்குறீங்க, சிம்பிளான விஷயம்னா ஒரு குற்றவாளியுடைய கண்ணை பார்த்தாலே அவன் கொலகாரனா இல்லையா தப்பு பண்ணானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா கண்டுபிடிக்க முடியும். அவனை பார்க்கவே பாவமா இருந்துச்சு, கண்டிப்பா அவன் கொலகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணேன், அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா எங்களுக்கு கிடைச்சிருக்க ஆதாரம் எல்லாம் வச்சு பார்க்கும் போது அவன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கன்ஃபார்ம் பண்றோம், அது எப்படி நீ இல்லன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னா கண்டிப்பா அந்த டெட் பாடிய மறைக்க ட்ரை பண்ணிருப்பான், தன்னுடைய ஆதாரங்களை அழிக்க ட்ரை பண்ணிருப்பான், அது மட்டும் இல்லாம தன்னுடைய காதலிய நிர்வாணப்படுத்த யோசிச்சிருக்க கூட மாட்டான். என்ன மாதிரியே கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் தான் இந்த காரியம் எல்லாம் பண்றான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அவனுக்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க அப்பா என்ன போட்டு அடிச்சுட்டே இருப்பாரு, எனக்கு சாப்பாடு சாப்பிடும் போது கடைசி ஸ்பூன் சாப்பாட்டை மட்டும் சாப்பிட பிடிக்காது, அதை சாப்பிட சொல்லி போட்டு பொலப்பலன்னு பொழப்பாரு, ஆனா அவர் எவ்வளவு அடிச்சாலும் அடியெல்லாம் வாங்கிட்டு நான் எடுத்த முடிவுல பயங்கர தீர்க்கமா இருப்பேன், எனக்கு அந்த சாப்பாட்டை மட்டும் சாப்பிட பிடிக்காது, அதுக்கப்புறம் நான் மதிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பனே என்ன கூட்டிட்டு போயிட்டு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டாரு, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்டு வளர்ந்து இந்த மாதிரி சைக்கோவா வளர்ந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சோ இதே போல இன்னொரு சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, அவனும் சின்ன வயசுலயே ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கான் போல, அதனால்தான் இந்த மாதிரி அந்த பொண்ணை டிரெஸ் அவுத்து கொலை பண்ணிட்டு போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போனா நம்ம ஹீரோடைய சீஃப் ஹீரோவை பார்த்தோன்னே கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, மொத்தமா பைத்தியமா மாறிட்டியா, ஒரு கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை போயிட்டு நீ நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது, இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த ரெட் காப் கில்லர் கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்க, அவங்கிட்ட எதுக்கு ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு கண்டிப்பா தெரியும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கொலகாரனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன், அவங்கிட்ட பேசும்போது எனக்கு சில ஐடியாஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஐடியாலாம் வருது, ஒழுங்கு மரியாதையா இதுக்கப்புறம் அந்த கேஸ்ல தலையிடாம இரு, உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, இல்ல அப்படின்னா சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்னிங் வந்து கிளம்புறாரு. கிளம்பி கடைசியா ஒரு சம்பவம் ஆச்சு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க என்ன விஷயம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும் போது, அந்த பொண்ணு எப்படி இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. நம்ம கெஸ் பண்ண விஷயம் கரெக்ட் தான், கண்டிப்பா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கொலகாரனே கிடையாது, வேற ஏதோ ஒரு சீரியல் கில்லர் உருவாயிருக்கான் அப்படின்ற விஷயத்த மட்டும் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, அன்னைக்கு நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, இங்க இருக்கிற எல்லா ஃபுட் டெலிவரி பாய்ஸையுமே போயிட்டு விசாரிங்க, சந்தேகப்படும்படியா இருந்தா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் எல்லாம் கேட்கும் போது, நாங்க போயிட்டு விசாரிச்ச வரைக்கும் பெருசா ஒன்னும் கண்டுபிடிக்கல, ஆனா ஒரே ஒரு பையன் மேல மட்டும் லைட்டா டவுட் இருக்கு, ஏன்னா அந்த பையன் அந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன பசங்களை மிரட்டி காசுலாம் புடுங்கிருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் ரெட் கேப் போட்டு சுத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அவனுடைய டீடைல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டு வாங்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கமா போயிட்டு அந்த பையனை மீட் பண்றாரு. மீட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது, சார் சத்தியமா நான் ஒன்னும் பெரிய தப்பு எல்லாம் பண்ணல, சும்மா சின்ன பசங்களா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி காசு மட்டும் வாங்கினேன், அதுக்கப்புறம் அதை கூட திருப்பி கொடுத்துட்டேன், முக்கியமா நான் சிகப்பு கலர் கேப் போட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்க, மத்தபடி எனக்கு ஒன்னும் தெரியாது சார் அப்படின்னு சொல்றான். சரி இப்போ கேப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த கேப் ஒன்றும் நான் வாங்கின கேப்பே கிடையாது, ஒரு நாள் டெலிவரி பண்ண போகும்போது கீழே கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மாட்டிக்கிட்டு போனேன், அதை வச்சுதான் போலீஸ் என்ன புடிச்சிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை தூக்கி குப்பத்தொட்டியில போட்டேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சில நம்பர்ஸ் எல்லாம் எழுதி காமிக்கிறாரு, வீடுகள்ல இருந்துச்சு பாத்தீங்களா அந்த நம்பர்ஸ் எல்லாம், இவன் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இதெல்லாம் என்ன வீட்டு அட்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவனுக்கு ஒன்னும் தெரியாது போல, இவன் இன்னசென்ட் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடி போலீஸும் சேர்ந்துட்டு இறந்து போன பொண்ணுடைய வீட்டுல இருந்து அந்த கைரேகை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா, அதனுடைய ரிசல்ட் வந்திருக்கு, அதை அசிஸ்டன்ட் கவுண்டக்டர் வந்து சீஃப் கிட்ட காமிக்கும் போது புதுசா ஒரு கைரேகை கிடைச்சிருக்கு, ஆனா இது யாரோட இது அப்படின்னு தெரியல அப்படின்னு
சொல்ல அந்த சீஃப் அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல அந்த புது சைக்கோவை காமிக்கிறாங்க மக்களே. இவனை இதுக்கப்புறம் சைக்கோன்னு சொல்லிக்கலாம், அந்த ரெட் கேப் கில்லரை ரெட் கேப் கில்லர் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த சைக்கோ போற வர சின்ன சின்ன பசங்களை மிரட்டி அடிச்சு காசு புடுங்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம கண்ணாடி போலீஸ காமிக்கிறாங்க. இவர் உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு தன்னுடைய சீஃப் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த பிஹேவியர்ஸ் அனலைஸ் டீமை நம்ம கண்டிப்பா உருவாக்கியே ஆகணும். தயவு செஞ்சு எனக்காக மேலதிகாரி கிட்ட பேசுங்க, கமிஷனர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, இருக்கிற வேலையை பார்க்கவே எங்க ஆள் கிடையாது, புது டிபார்ட்மெண்ட் போட்டா அதுக்கு வேற ஆள் சேர்க்கணும், தேவையில்லாம கவர்மெண்ட்டுக்கு தான் செலவு, ஏற்கனவே நமக்கே ஃபண்ட் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சைக்கோவை ஜெயில பாக்குறாரு. என்னப்பா அடிக்கடிக்கே வந்து என்ன பாக்குற, இந்த வாட்டி என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் போன வாட்டி சொன்ன மாதிரியே இந்த வாட்டியும் ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா, ஆனா இந்த வாட்டி அவன் பெருசா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பயங்கரமா கண்காணிச்சு கொலை பண்ண மாதிரி தெரியல, திடீர்னு போயிட்டு கொலை பண்ண மாதிரி தான் தெரியுது, ஏன்னா டோர்ல வந்துட்டு என்னால நம்பரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, எங்க எல்லா வாட்டியும் ப்ராப்பரா பிளான் பண்ணிலாம் போயிட்டு கொலை பண்ண முடியாது, நமக்கே சில டைம்ஸ் தோணும் நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது, நமக்கு பயங்கரமா தைரியம் வந்துடும், இப்ப என்ன கூட பாரு யாரும் என்ன புடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பகல்ல ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ண, ஆனா பொசுக்குன்னு போலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டாங்க, அதே போல அவனுக்கும் தோணிருக்கும், அதனாலதான் அவன் பெருசா பிளான் பண்ணாம டக்குன்னு போயிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது, சரி அப்படின்னா எனக்கு இன்னொரு சந்தேகம் வரான், கொலை பண்றான், அந்த பொண்ணை வந்துட்டு அண்ட்ரஸ் பண்ணிட்டு போயிடுறான், நியூடா போட்டு போறான், ஆனா ஏன் ரேப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பையனுக்கு மென்டலி என்னமோ ப்ராப்ளம் இருக்கு போல, சின்ன வயசுல அவன் கண்டிப்பா பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கான், ஒரு பொண்ணை ஈஸியா கொலை பண்ண முடியுது, ஒரு பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியுது அப்படின்னா அவனால கண்டிப்பா ரேப்பும் பண்ண முடியும், ஆனா அவனுக்கு மென்டலி கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு பூட்டை உடைச்சி திருடுற திருட்டு பசங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற எல்லாருடைய லிஸ்டையும் கலெக்ட் பண்றாரு. ஏன்னா இப்போ கடைசியா ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய பூட்டுமே உடைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு முன்னாள் குற்றவாளிகள் எல்லாரையுமே போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சு பார்க்கும் போது யார் மேலயுமே நம்ம ஹீரோக்கு சந்தேகமே வரல. நம்ம ஹீரோ விசாரிச்சு முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்கு வந்தா அங்க அந்த சைக்கோ புடிச்சு உட்கார வச்சிருக்காங்க, ஒரு ஆள் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இது என்ன கேஸ்னு ஹீரோ பாக்குறாரு. என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த சைக்கோ ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான், வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். இந்த பொண்ணு வீட்டுல தனியா இருந்த சமயமா பார்த்து வீட்டுக்குள்ள போகுது. இந்த பொண்ணை என்னமோ பண்ண பார்க்கும் போது இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த பையனை பார்த்து அடிச்சு புடிச்சு போலீஸ்ல புடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இவன் அநியாயமா என்னுடைய வருங்கால மனைவியையும் வரப்போற குழந்தையும் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்ல கேஸ் அப்படியே ஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார் இவன் கண்டிப்பா கொலை பண்ண பார்த்தான், கொலை கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கையில ஒரு ஷார்ப்பான ஆயுதம் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. எங்கடா அதை தூக்கி காமி அப்படின்னு சொல்ல ஒரு குட்டி கத்திரிக்கோள் மக்களே. இந்த விஷயத்த சீஃப் பாக்குறாரு, நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. கத்திரிக்கோளை ஏண்டா கொண்டுகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கேட்கும் போது, பூட்டை உடைக்க அப்படின்னு சொல்றான். கொய்யால தம்மா தூண்டா இருந்துட்டு என்ன வேலை பாக்குற, அவன் கையில இருக்க கத்திரிக்கோளை ஆதாரமா கலெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. இப்ப அப்படியே அந்த அசிஸ்டன்ட் உன் பேர் என்ன, நீ எங்க இருக்க, எங்க வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 17 வயசு அப்படின்னு சொல்றான். தக்காளி 18 வயசு கூட கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள என்ன வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலேயே ஒரு போடு. இந்த விஷயம்லாம் பார்த்த நம்ம ஹீரோக்கு இவன் மேல லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. அந்த பையன் கேப் போட்டிருந்த மாதிரி தலையில ஒரு மார்க் இருக்கும், தம்பி தலையில என்ன மார்க், கேப் இல்ல ஹெல்மெட் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நான் கேப் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த கேப் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வர வழியில மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். சரி கொஞ்சம் எந்திரிச்சு நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை வியர்டா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ எதுக்கு எந்திரிச்சு நிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவனுடைய ஹைட்டை செக் பண்ணும் அப்படின்னா அந்த கடைக்கார லேடி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, முத முதல்ல ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணை ஒரு ரெட் கேப் போட்டவன் ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த பையன் அந்த பொண்ணை விட லைட்டா ஹைட்டு கம்மியா இருந்தா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்போ ஹைட்டை செக் பண்றாரு. இந்த பையன் மேல நம்ம ஹீரோக்கு செமையா டவுட் வருது. நானே இந்த பையனை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிற ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு கையில ஒரு பேப்பரை கொடுத்து, இங்க பாரு நீ எப்படி திருட போன, அந்த பொண்ணை எப்படி அட்டாக் பண்ண, இதுக்கு முன்னாடி என்ன தப்புலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒழுங்கா எழுத ஸ்டார்ட் பண்ணு, அமைதியா எழுதணும், முக்கியமா ஒண்ணு எழுது, அப்பதான் நீ வந்துட்டு சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு அங்க இருக்க அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு, இந்த பையன் வந்துட்டு தொப்பி போட்டுட்டு வந்திருக்கான், வர வழியில எங்கேயாச்சும் விழுந்திருக்கா, இல்ல இவன் தூக்கி போட்டு வந்திருக்கானு போயிட்டு பாரு, பார்த்து கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வா, அது மட்டும் இல்லாம அந்த கத்திரிக்கோள்ல இருந்து கைரேகையை கலெக்ட் பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்து நானும் அந்த கண்ணாடிக்கார போலீஸும் ஒரு கைரேகையை கொண்டு வந்திருக்கோம், ரெண்டும் மேட்ச் ஆகதானு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே அந்த அசிஸ்டன்ட் சீஃபை பாக்குறான். போப்பா போயிட்டு சொன்ன மாதிரி செய்யி, போயிட்டு அந்த தொப்பியை கண்டுபிடி, அது மட்டும் இல்லாம கைரேகையும் சீக்கிரமா கலெக்ட் பண்ணிட்டு
போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சீஃபுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே ஹீரோ போயிட்டு உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இவங்க கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றாரு. கையில ஒரு கொலைகார ஆயுதத்தோட சிக்கியிருக்க உனக்கு பயங்கரமான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல, கத்திரிக்கோளை வச்சுலாம் கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். கத்திரிக்கோளை வச்சு கொலை பண்ண முடியாது, ஆனா குத்த முடியும்ல, குத்துனா அவங்க கண்டிப்பா இறந்து போவாங்கல்ல, அது பயங்கரமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லும் போது ஆமான்னு சொல்றான். இது பயங்கரமான விஷயம், கத்திரிக்கோளை வச்சு குத்துறது பயங்கரமான விஷயமா இல்ல கொலை பண்றது பயங்கரமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன். இந்த கொரியா காரங்கிருந்து மட்டும்தான் நம்ம நடிப்பெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் மக்களே. அப்படி ஒரு ஆக்டிங் இருக்கும், அவனுடைய வாய் கண்ணு மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடிக்கும், எல்லாமே தப்பு தான், எல்லாமே கொள்ளுதமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ சொல்றான். நீ பார்க்கவே ரொம்ப குள்ளமா இருக்க, செவரெல்லாம் எகிரி குதிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் சப்ப மாட்டுங்க, அசால்ட்டா குச்சிடுவேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான், பயபுல நம்மள போட்டு வாங்குறான் போல, இதுக்கப்புறமாச்சு உசாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா எழுத ஸ்டார்ட் பண்றான். நம்ம ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு, இவனை மென்டலி பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணி பயங்கரமா டார்ச்சர் பண்ணி இவனே ஒத்துப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்றாரு. அவனும் கடுப்பாகறான், கோபமாகறான், அழுக ஆரம்பிக்கிறான். தக்காளி நம்மளே ஒத்துக்க மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா எல்லா ஃபீலிங்ஸையும் கட்டுப்படுத்திட்டு எழுதிட்டே இருக்கும் போது ஹீரோ மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றாரு. நீ இப்போ திருட போனது எத்தனாவது வீடு, இதோட எத்தனாவது வாட்டி மாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஃபர்ஸ்ட் டைம் திருட போன அப்பயே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். போய் சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உனக்கு நிறைய தண்டனை கிடைக்கும், தயவு செஞ்சு உண்மையை மட்டும் எழுது, அப்பதான் உனக்கு என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 வீட்டுல திருடி இருக்கேன், எல்லாமே குட்டி குட்டியான விஷயங்கள் தான், ஒரு 1000-2000 சின்ன சின்ன பொருட்கள் மட்டும்தான் ஆட்டையை போட்டு போவேன், தயவு செஞ்சு என்னை வெளியே விட முடியாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் எழுதுறான், மறுபடியும் நம்ம ஹீரோ டிஸ்டர்ப் பண்றாரு. இதே டைம்ல அந்த அசிஸ்டன்ட் இவன் வந்த வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு கம்பத்துக்கு பக்கத்துல கேப்ப பாக்குறாரு. ஆனா இது ப்ளூ கலர் கேப்பு, அதுவும் பிராண்டட் கேப்பு, பயங்கரமா விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இந்த பையன் தான் வேண்முத்துனே இந்த கேப்ப மறைச்சு வச்சுட்டு போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கையில கொண்டுட்டு போறாரு. இப்ப அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த சைக்கோ கிட்ட உன்னுடைய அப்பா அம்மாவை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க அம்மா என்னை தனியா விட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அப்பாவும் பாட்டி கிட்ட விட்டு ஓடி போயிட்டாரு, இப்போ நானும் பாட்டியும் மட்டும்தான், பாட்டியை காப்பாத்தணும், பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நான் ஃபுட் டெலிவரி பாயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நல்ல பையனா இருந்துட்டு எதுக்கு வீடு வீடா போயிட்டு ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சம்பாதிக்கிற பணம் பத்தல அப்படின்னு சொல்றான். இப்போ என் பாட்டியை வர சொல்லிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நீ சின்ன பையன், உனக்கு 18 கூட கம்ப்ளீட் ஆகல, கண்டிப்பா உன் பாட்டியை வர சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, பிளீஸ் அப்படி மட்டும் பண்ணாதீங்க, என்ன நினைச்சு என் பாட்டி பயங்கரமா வருத்தப்படுவாங்க, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். இந்த சீன்ல இந்த சைக்கோடைய ஆக்டிங்கை பார்த்து எனக்கே கொஞ்சம் பாவமா இருந்துச்சு மக்களே. இந்த டைம்ல அசிஸ்டன்ட் அந்த தொப்பியை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்து கதவை தட்ட, நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு அந்த தொப்பியை கையில வாங்கிக்கிறாரு. எங்க கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போற வழியில பார்த்தேன், இது அவன் தொலைச்ச மாதிரிலாம் தெரியல, பத்திரமா மறைச்சு வச்சுட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பையனை பார்க்க இன்னசென்ட் மாதிரி தெரியுறான், கண்டிப்பா அவன் கொலகாரனா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, அதை தான் நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ போயிட்டு ஃபிங்கர் பிரிண்டை மட்டும் மேட்ச் ஆகதான் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில ஒரு ஃபைல் வச்சிருப்பான், செம வெயிட்டான ஒரு ஃபைல், அதை மட்டும் கையில கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிட்டு போயிட்டு அந்த பையன் அமைதியா சைலண்டா உட்காந்து எழுதிட்டே இருக்கும் போது டேபிளுக்கு மேல போயிட்டு பொத்துன்னு போடுவாரு பாருங்க. அந்த பையன் பயந்தே போயிட்டான். மென்டலி நம்ம ஹீரோ அந்த பையனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப அப்படியே போயிட்டு அமைதியா உட்காந்துட்டு அந்த பையன் கையில தொப்பியை கொடுத்து, இது உன்னுடையதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமான்னு சொல்றான். பயங்கர காஸ்ட்லி போல, உன் பாட்டி உனக்கு நிறைய காசு கொடுக்கறாங்க போல அப்படின்னு சொல்ல, பாட்டி தான் காசு கொடுக்கல, நான் ஆட்டைய போட்ட பணத்துல வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பயங்கரமா ஒத்துக்கிறான் மக்களே. அதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்றான். ஹீரோ கேள்வி கேட்கிறாரு, இவனே கடுப்பாயிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா, என்னால எழுத முடியல, பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் வந்துட்டு 1-2-3 அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிப்பான். அப்ப நம்ம ஹீரோக்கு செவுத்துல பார்த்தாரு பாத்தீங்களா, அதே போல ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கு. நம்ம ஹீரோ, இப்ப நான் சில நம்பர்ஸ் சொல்றேன், அதை மட்டும் எழுது அப்படின்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறான். 233221 அந்த மாதிரிலாம் எழுத சொல்றாரு. இவனும் எழுத எழுத நம்ம ஹீரோ அங்க பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் இல்லையா, நம்பர்ஸ் எழுதும் போது கூட நம்ம ஒரு ஸ்டைல எழுதுவோம். அதே போல இந்த பையன் அந்த செவுத்துல எப்படி எழுதினானோ அதே போலயே அச்சடிச்ச மாதிரி எழுத ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், தலைவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான், இந்த பயபுலதான் கல்பிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கொலையா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் ஷாக் ஆகுறான். தம்பி நடிக்காத, நான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க பாரு இந்த வீடுகள்லாம் போயிட்டு நீ ஃபுட் டெலிவரி பண்ணும் போது எந்த வீட்டுல பொண்ணு தனியா இருக்கா, பசங்களோட இருக்கா, புருஷனோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கண்காணிச்சு கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையா
குள்ள நீ மாட்டிட்ட உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்டும் கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணதுக்கு அப்புறமா எதுக்கு அன்ரெஸ் பண்ண, எதுக்கு நியூடா போட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஒரு மாதிரி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவன் மென்டலி உடஞ்சு போயிட்டான் மக்களே, இதுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கான். அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு நியூடா விட்டு போறான் அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க அப்பா எங்க அம்மாவை போட்டு பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்துவாரு, அதுவும் எங்க அப்பா அம்மாவை அடிக்கும் போது நியூடா தான் போட்டு பொல பொலன் பொழப்பாரு, எங்க அம்மா வழி தாங்க முடியாம கத்துவாங்க, அந்த சவுண்ட் எனக்கு இன்னமும் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த குட்டி பையன் உட்காந்துட்டு அப்படியே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். இந்த விஷயம் அப்படியே நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போக நம்ம ஹீரோக்கே கண் கலங்குது. சரி நீ அந்த பொண்ணை எப்படி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பிளாஷ்பேக்கை இப்ப இந்த சைக்கோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணதுனால இந்த பொண்ணு வீட்டுல தனியா தான் இருக்கா, பெருசா வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். அதனால சரியான டைமா பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு பார்க்க அங்க அவங்க அம்மா நின்று இருக்காங்க. அம்மாவை பார்த்தோன்னு இந்த பைபிள்ல ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அம்மாவும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு ஆக்சுவலா பூட்டை லாக் பண்ணிருக்கா, இவன் தான் பூட்டை உடைக்கிறதுல புத்திசாலியாச்சு, அசால்ட்டா பூட்டை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிருக்கான். மழையில நனைஞ்சிட்டு வந்ததுனால அந்த ஃபுளோர் முழுக்க தண்ணி ஆகுது. இப்போ யாரோ வர சவுண்ட் கேட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அதான் அந்த கபோர்ட்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா, அங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இந்த டைம்ல பாய் ஃப்ரெண்ட் உள்ளுக்குள்ள வந்து பார்க்க கதவு பூட்டாம இருக்கு, தண்ணி தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தொடச்சி விட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை பயமுறுத்தி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் சண்டை போட்டு அந்த பையன் கோச்சிட்டு போறான். இந்த பொண்ணும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக அவன் மதிக்காம போயிட்டான். இப்ப இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வர இந்த சமயம் தான் நமக்கு சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பின்னாடி பக்கமா வந்து அட்டாக் பண்ணி கீழே தள்ளி மேல ஏறி உட்கார்ந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பொண்ணை அன்ரெஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போயிருக்கான். போறதுக்கு முன்னாடி பழக்க தோஷத்துல இந்த பொண்ணுடைய பர்சையும் ஆட்டையை போட்டுட்டு போயிருக்கான். அதனால்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருடனும் கொலகாரனும் ஒரே நபரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆங்கிள்லயும் யோசிச்சிருப்பாரு, விசாரிச்சிருப்பாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இந்த பையன்கிட்ட வாக்கு மூலம் வாங்கிட்டு அரெஸ்ட் பண்ணி கையில விலங்கலா மாட்டி உள்ளுக்குள்ள கூப்பிட, உண்மையிலேயே என்னுடைய கைரேகைய நீங்க கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ கேக்குறான். ஏன் அப்படி கேக்குறான் அப்படின்னா, அந்த பொண்ணை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவன் எங்கெல்லாம் கை வச்சானோ எல்லா இடத்தையுமே உள்ளுக்குள்ள இருந்து டிஷ்யூ பேப்பரை கொண்டுட்டு வந்து மொத்தமா பக்காவா கிளீன் பண்ணிட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோ இவனை பார்த்து இங்க பெர்ஃபெக்ட் கிரைம்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாது, எவன் என்ன கிரைம் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு விஷயத்த விட்டுட்டு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, இவன் தான் அந்த கொலகாரன், இவன் தான் அந்த காப்பி கட் கில்லர், இவனே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல அந்த சீஃப் அப்படியே மெர்சலா நம்ம ஹீரோவை பாக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப லேட்டா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு கைரேகை மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஏன் இந்த பையன் மாட்டல, டேட்டா பேஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பையன் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட போலீஸ்ல மாட்டல. அது மட்டும் இல்லாம இந்த பையனுக்கு 18 வயசு ஆகாததுனால இவங்க கிட்ட எந்த ஐடி ப்ரூஃபும் இல்ல, அதனால தான் மாட்டல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே இந்த பையனை வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம் மீடியாக்கெல்லாம் தெரிய வந்து சுத்தி வளைச்சு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே அந்த சீஃபை பாக்குறாரு, நீ எல்லாம் ஒரு கேப்டனா அப்படின்ற மாதிரி. அப்படியே அடுத்த சீன்ல குற்றவாளியை கண்டுபிடிச்ச சந்தோஷத்தை நம்ம ஹீரோ கன்னடிகார போலீஸும் செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க இந்த கேஸ்ல என்ன விஷயம் எல்லாம் மிஸ் பண்ணாங்க, என்ன விஷயம் எல்லாம் கவனிக்க தவறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப அந்த கன்னடிக்கார போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் என்னுடைய வேலையை ஒழுங்கா பாக்கல, டாய்லெட் பேப்பர் மொத்தமா காலியா இருந்துச்சு, அதை நான் சரியா கவனிக்காம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண, நானும் தான் நோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, அதுக்குதான் நம்ம பிஹேவியர்ஸ் அனலைஸ் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கணும், அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கண்டிப்பா அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, ஏன்பா நீ வேற சும்மா நோய் நோயின்னு போட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ உண்மையான காப்பி கட் கில்லரை பிடிச்சதுக்கு அப்புறமா பொதுமக்கள்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸை முடிக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பழி போட்டு தள்ளிட்டாங்க. அநியாயமா அந்த இன்னசென்ட் பையன் ஒரு வருஷம் முழுக்க ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் போராடுறாங்க. ஊர் முழுக்க பத்தி எரியுது. இந்த விஷயம் வந்துட்டு கமிஷனருக்கும் தெரிய வருது. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ரெட் கேப் கில்லர் கிட்ட ஐடியா கேட்டுதான் இந்த உண்மையான குற்றவாளியை பிடிச்சிருக்காரு அப்படின்னு வேற ஒரு விஷயம் பரவாயில்லை. இந்த விஷயத்த பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு கமிஷனர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே இருக்க அதிகாரிகளை கூப்பிடுறாரு. இவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோடைய ஹெட், கிரைம் டிபார்ட்மெண்டோடைய ஹெட்டும். இவங்க ரெண்டு பேரும் வந்து கமிஷனரை பார்க்க கமிஷனர் கழுவி கழுவி ஊத்துறாரு, ஒரு கேஸ கூட உங்களால ஒழுங்கா முடிக்க முடியாதா, உண்மையான குற்றவாளியை புனிங்கடா அப்படின்னா கேஸ முடிச்சா மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவியை போட்டு ஜெயில அடைச்சு வச்சிருக்கீங்க,
ஒரு வருஷம் முழுக்க உள்ளுக்குள்ள இருந்திருக்கான். இத பத்தி என்னுடைய மேலதிகாரிகள் என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா நான் என்ன சொல்றது, அநியாயமா என்ன இப்படி மாட்டி விட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கவே ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம கண்ணாடி போட்ட போலீஸ் ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் அனலைஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கணும், அப்படின்னா நம்மளால குற்றம் நடக்காம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போலீஸ் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதே விஷயத்துக்காக தான் நம்ம ஹீரோ அந்த ஜெயிலுக்கு போயிட்டு குற்றவாளியை விசாரிச்சாரு. பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்ற மாதிரி குற்றவாளியை பத்தி குற்றவாளிகளுக்கு தான் தெரியும், இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, நாங்க வந்துட்டு சீக்கிரட்டா இந்த டிபார்ட்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க, ஈஸியா நம்ம இந்த மேட்ச்ல இருந்து தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம இது சூப்பரான ஐடியா, எஃபிஐ கூட இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்கத்துக்கான வேலையெல்லாம் பாருங்க, பெருசா ஃபண்ட்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் பண்ண முடியும், முதல்ல போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க, இவன் வந்துட்டு குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவன் மறுபடியும் வந்துட்டு அந்த டென்ட் பாரை ஓபன் பண்ணி அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்க்கம் ஒரு குட்டி ஹோட்டல் மாதிரி, சாப்பாடும் கிடைக்கும் சரக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் போல மக்களே. நம்ம ஹீரோவும் போயிட்டு ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. போனா ஒரு மாதிரி பாக்குறான், நம்ம ஹீரோ அமைதியா போயிட்டு உட்காந்துட்டு ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ண, அவனும் சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நான் வந்துட்டு உன்னை நிறைய வாட்டி இக்னோர் பண்ணிருக்கேன், நீ ரொம்ப அமைதியா இருக்க சுயநலவாதியா இருக்கன்னு நினைச்சிட்டேன், ஆனா நீ மத்தவங்களை காப்பாத்துற மத்தவங்களுக்காக ஃபீல் பண்ற, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, சரி சாப்பிட்டதுக்கு எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. நான் நண்பர்கள் கிட்ட காசு வாங்குறது கிடையாது, ஒழுங்கா அப்படியே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் அங்க இருந்து யாரோ கூப்பிடுறாங்க, இந்த பையன் அங்க போறான், நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறாரு. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரும் காசும் இருக்கு, நீ என்ன உண்மையிலேயே ஃப்ரெண்டுன்னு நினைச்ச அப்படின்னா இந்த காசை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து எழுதி வச்சுட்டு கிளம்பி இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம கன்னடிகார போலீஸ காமிக்கிறாங்க. இவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, நான் நினைச்ச விஷயம் நடந்துருச்சு, புதுசா டிபார்ட்மெண்ட்டை உருவாக்க மேலதிகாரி பெர்மிஷனும் கொடுத்துட்டாரு, அதுக்கு நான் தான் ஹெட்டா இருக்க போறேன், நீ எனக்கு கீழே ஒர்க் பண்ண போற, நம்ம டிபார்ட்மெண்ட் நிறைய குற்றவாளிகளை பிடிக்க ஹெல்ப் பண்ண போது, அது மட்டும் இல்லாம குற்றம் எதனால நடக்குது எப்படி நடக்குது அப்படின்ற விஷயம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு குற்றமே நடக்காம இருக்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, உன்னை விட்டா இந்த டீம்ல பெஸ்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, தயவு செஞ்சு யோசி அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெட் கேப் கில்லரும் சரி, இப்போ கடைசியா புடிச்ச அந்த காப்பி கேட் கில்லரும் சரி, ரெண்டு பேருமே சின்ன வயசுல தன்னுடைய அப்பாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த பசங்களுடைய அப்பா அம்மா நல்லா இருந்து நல்லபடியா வளர்த்திருந்தாங்க அப்படின்னா இந்த சொசைட்டில ஒரு பெரிய ஆளா கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, சைக்கோவா மாதிரி நிறைய பேரை கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த கண்ணாடிக்காரன் சொல்றது உண்மைதான் போல, நம்ம அந்த டீம்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த வேலையை விட்டு அந்த டீம்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இருந்தாலுமே ஹீரோக்கு மனசு கஷ்டமா இருக்கு, இங்க நான் ஒரு எஸ்ஐயா வேலை பார்த்துக்கிட்டு நிறைய கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இருந்தாலும் நம்ம நல்லதுதானே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஆபீஸ்க்கு போக, போயிட்டு பார்த்தா அங்க ஆபீஸையே காணோம், ஏதோ ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு பார்க்ல ஒரு அழகான குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணு அங்க தனியா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கா, அம்மா அப்பா யாரையும் பக்கத்துல காணோம். அப்போ எவனோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பக்கத்துல வந்து நின்னுட்டு, தங்கம் உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது, ஆமா வேணும் அங்கிள் அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறான். இந்த குழந்தையும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு வர, இங்க பாரு பாப்பா என் கூட வீட்டுக்கு வந்த அப்படின்னா வீட்டுல நிறைய ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன், நீ என் வீட்டுல உட்காந்துட்டு நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நானே கொண்டு வந்து இங்க விட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் கையை பிடிச்சிட்டு போறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்கு புறமா ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கு, திடீர்னு அந்த குழந்தை பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்கும் பாருங்க. எப்பா இந்த சீனை பார்க்கும் போது எனக்கே மனசெல்லாம் என்னமோ பண்ணிச்சு மக்களே. இதோட செகண்ட் எபிசோட் முடிக்கிறாங்க, ரெண்டு எபிசோடே 50 நிமிஷத்துக்கு மேல வந்துருச்சு. மூணாவது எபிசோட் இந்த எபிசோட்களுக்கும் மேல பங்கமா இருக்கும், நிறைய கொடூரமான சம்பவங்கள், அந்த குழந்தை இறந்து துண்டு துண்டா கிடக்கும், இந்த கேஸ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கன்னடிக்கார போலீஸும் ஹெல்ப் பண்ணலான்னு போனா இவங்கள வந்துட்டு இந்த கேஸ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தாலுமே பங்கமான விசாரணை எல்லாம் நடக்கும், அந்த எபிசோட்லாம் நீங்க பார்க்கணும், மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம்லயும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். நாளைக்கு வெறித்தனமான மூணாவது எபிசோடோட மீட் பண்ணலாம் மக்களே, பாய்.